வரக்காச்சு. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இன்றைய வகுப்பில் முக்கியமான சில விடயங்களை நாம் அரபு மொழி என்ற பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். கடந்த இறுதி வகுப்பில் ஒரு சொல்லில் அல் என்ற அலிப் லாம் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும்போது என்ன மாற்றம் இடம்பெறும் என்பதை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் சற்று விரிவாக அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்த சில புதிய சொற்கள், புதிய வேர்ட்ஸ் என்ன என்பதை, அதனுடைய அர்த்தங்களை நாம் சுருக்கமாக இன்றைய வகுப்பிலே பார்த்துவிட்டு அடுத்த விடயத்திற்கு நாம் செல்வோம். அல் கலிமாத் அல் ஜதீதா, புதிய சொற்கள். முதலாவது அல் கமரு. அல் கமரு என்றால் சந்திரன். ஜதீதுன் என்றால் புதியது. கதீமுன் என்றால் பழையது. வசிஹுன், வசிஹுன் என்றால் அழுக்கானது. நதீஃபுன் என்றால் சுத்தமானது. ஹாருன் என்றால் சூடானது. பாரிதுன் என்றால் குளிரானது. சகீருன் சிறியது. கபீருன் பெரியது. மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. மக்சூருன் உடைந்திருக்கிறது. தகீலுன் பாரமானது. ஹஃபீஃபுன் இலகுவானது. ஜமீலுன் அழகானது. வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறான். ஜாலிசுன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த புதிய சொற்களுக்கு நாம் அர்த்தம் கொடுக்க முடியும். அடுத்ததாக நாம் கடந்த வகுப்பில் ஒரு சொல்லில் அல் என்ற அலிஃப் லாம் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும்போது அந்த சொல்லினுடைய கடைசி எழுத்திலே இவ்வாறு ஒரு வம்மா, ஒரு வம்மா இடம்பெறும் என்று பார்த்தோம். இன்று அந்த அல் என்ற சொல்லை, இரண்டு எழுத்துக்களை சில சொற்களில் சேர்க்கும்போது அல் என்ற சவுண்ட் வராமல் அங்கே சில மாற்றம் ஏற்படுவதை நாம் அவதானிக்க முடியும். இங்கே நஜ்முன் என்ற ஒரு சொல் தரப்பட்டிருக்கிறது. இந்த நஜ்முன் என்ற சொல்லுக்கு முன்னால் அல் என்ற சொல்லை சேர்க்கும்போது அல் நஜ்மு என்று சொல்வது கிடையாது, அந்நஜ்மு அந்நஜ்மு என்று சொல்ல வேண்டும். இங்கே நூன், இந்த நூன் என்பது ஷம்சியாவுடைய ஒரு எழுத்தாக இருக்கிறது. அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இரண்டாவது தீகுன். தீகுன் என்றால் கோழி. தீகுன் என்ற சொல்லுக்கு முன்னால் அல் என்ற அலிஃப் லாம் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும்போது அல் தீகு என்று சொல்வது கிடையாது, அத் தீகு அத் தீகு. இங்கே தரப்பட்டிருப்பதை போன்று அல் என்ற இரண்டு எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த லாமையும் பின்னால் இருக்கின்ற தாலோடு சேர்க்கிற போது அல் தி என்று வராமல் அத் தி அத் தீகு என்று இங்கே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று ரஜுலுன், ரஜுலுன் அது எப்படி மாறுகிறது, அர் ரஜுலு அர் ரஜுலு என்று மாறுகிறது. அதே போன்று தாலிபுன், தாலிபுன் என்பது அத் தாலிபு என்று இங்கே மாறுவதை பார்க்கிறோம். இப்போது ஷம்சியா கமரியா என்கிற அந்த இரண்டு வகையான எழுத்துக்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அரபு மொழியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 28 எழுத்துக்கள், அதிலே 14 எழுத்துக்கள் கமரியாவுடைய எழுத்துக்களாகவும் இன்னும் 14 எழுத்துக்கள் ஷம்சியாவுடைய எழுத்துக்களாகவும் இங்கே தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே 28 எழுத்துக்களையும் நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவது அல் ஹுரூஃப் அல் கமரியா, கமரியாவுடைய எழுத்துக்கள். அல் ஹுரூஃப் ஷம்சியா, ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்று இரண்டாக பிரிக்கலாம். இப்போது கமரியாவுடைய எழுத்துக்கள் என்றால் என்ன, ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இங்கே கமரியாவுடைய எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அலிஃப், பா, ஜீம், ஹா, ஹா, ஐன், கைன், ஃபா,
காஃப் காஃப் மீம் வாவ் ஹ யா இந்த 14 எழுத்துக்களையும் கமரியாவுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். கமரியாவுடைய எழுத்துக்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வதென்றால், இந்த எழுத்துக்கள் இந்த 14 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொற்களை நாம் பார்க்கிற போதும், இந்த 14 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு சொல்லுக்கு முன்னால் அல் என்ற சொல்லை, அல் நாம் இப்போது பார்த்த அல் அலிஃப் லாம் என்ற இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த சொல்லை இணைக்கும் போது, அந்த இரண்டு எழுத்துக்களை இந்த கமரியாவுடைய எழுத்துக்கு சொற்களில் ஏதாவது, அல்லது கமரியாவுடைய எழுத்துக்களை உள்ளடக்கிய முதலாவது எழுத்தாக கமரியாவுடைய எழுத்து வருகின்ற எந்த ஒரு சொல்லில் நாம் அல் என்ற சொல்லை சேர்க்கும் போது அது அல் என்ற உச்சரிப்பிலேயே அல் என்ற சவுண்டிலேயே இடம்பெறும். இங்கே தரப்பட்டிருக்கிறது முதலாவது அலிஃப் என்ற சொல்லுக்கு அல் அபு, அல் அபு அபுன் என்பது தந்தையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். அபுன் அபுன் என்ற சொல்லிலே அல் அபுன் என்ற சொல்லிலே அலிஃபை கொண்டு அந்த சொல் ஆரம்பித்திருக்கிறது. எனவே அலிஃப் என்பது கமரியாவுடைய எழுத்து. இந்த எழுத்திலே அதாவது அலிஃபை கொண்டு ஆரம்பிக்கின்ற அபுன் என்ற சொல்லிலே அல் என்ற சொல்லை நாம் அல் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும் போது அல் அபு என்று அது எந்த வித மாற்றமும் இல்லாமல் இடம்பெறும். அதாவது சவுண்டிலே உச்சரிப்பிலே மாற்றம் இல்லாமல் இடம்பெறும். அதே போன்று இரண்டாவது எழுத்து அல் பாபு, மூன்றாவது அல் ஜன்னத்து, அல் ஹிமாரு, அல் ஹுப்சு, அல் ஐனு, அல் கதாஉ, அல் ஃபமு, அல் கமரு, அல் கல்பு, அல் மாஉ, அல் வலது, அல் ஹவாஉ, அல் யது. இந்த 14 எழுத்துக்களை உடைய எல்லா சொற்களிலும் அல் என்ற சவுண்ட், அல் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும் போது அது அல் என்ற சவுண்டிலேயே நிலைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஷம்சியாவுடைய எழுத்தை பொறுத்தவரையில் இங்கே தரப்பட்டிருக்கின்ற, அதாவது இந்த 14 கமரியாவுடைய 14 எழுத்துக்களை தவிர்ந்த மற்ற 14 எழுத்துக்களும் ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். இங்கே தா, முதலாவது தா தரப்பட்டிருக்கிறது. இந்த தாவில் ஆரம்பிக்கின்ற தாஜிருன், தாஜிருன் என்ற இந்த சொல், தாஜிருன் என்ற இந்த சொல் இதற்கு முன்னால் அல் என்ற சொல்லை சேர்க்கும் போது அத்தாஜிரு, அத்தாஜிரு என்று இடம்பெறும். அல் தாஜிரு என்று சொல்வது கிடையாது, அத்தாஜிரு. எனவே இங்கே ஷம்சியாவுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொற்களுக்கு முன்னால் அல் சேர்க்கும் போது அந்த சொற்களுக்கு ஷத்தா செய்து நாம் அதை உச்சரிக்க வேண்டும். அத்தாஜிரு. அதே போன்று அத்தௌபு, அத்தீகு, அத்தஹபு, அர்ரஜுலு, அஸ்ஸஹ்ரசு, அஸ்ஸமகு, அஷ்ஷம்சு, அஸ்ஸதுரு, அத்தைஃபு, அத்தாலிபு, அல்லஹ்ரு, அல்லஹ்மு, அன்னஜ்மு. இந்த அனைத்து சொற்கள், அதாவது ஷம்சியாவுடைய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற இந்த 14 சொற்களிலும் அலிஃப் லாம் சேர்க்கும் போது ஷத்தா செய்து இங்கே தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே ஷம்சியாவுடைய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொல்லுக்கு முன்னால் அலிஃப் லாமை சேர்க்கும் போது அங்கே ஷத்தா இடம்பெறுவதையும், அதே போன்று கமரியாவுடைய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொல்லுக்கு முன்னால் அல் சேர்க்கும் போது அல் என்ற சவுண்டிலே அது இடம்பெறுவதையும் நாம் இங்கே அவதானிக்க முடியும். இந்த சொற்களில் ஏன் அலிஃப் லாமை சேர்க்கிறோம், அல் என்று சேர்ப்பதன் அவசியம் அல்லது பிரயோசனம் என்ன என்று கேட்டால், அல் என்று நாம் ஒரு சொல்லை சேர்த்து சொல்லும் போது, அதாவது காலமுன், காலமுன் என்றால் ஒரு பேனை, அல் காலமு என்று சொல்லும் போது பேனை என்று நாம் எழுவாயாக ஒரு வசனத்தை ஆரம்பிப்பதற்கு அது என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அலிஃப் லாமை ஒரு சொல்லில் சேர்த்து விட்டால் அந்த சொல் அறியப்பட்ட ஒரு சொல்லாக மாறிவிடும். அதாவது அரபு மொழியிலே நக்கீரா மஹரிஃபா என்ற இரண்டு வகையான பிரிவுகளை நாம் பார்க்கலாம். அது சற்று விரிவான ஆழமான ஒரு பகுதி. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அலிஃப் லாம் போட்டு
ஒரு சொல்லில் அலிஃப்லாமை சேர்த்து நாம் சொன்னால் அந்த சொல் அது தெரிந்த ஒரு சொல்லாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பைதுன் என்றால், பைதுன் என்றால் ஒரு வீடு, அது எந்த வீடாக கூட இருக்கலாம். ஆனால் அல் பைது என்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டை மையமாக வைத்து நாம் பேசுகிறோம். அல் பைது கபீருன் என்றால் வீடு பெரியது, வீடு பெரியது. அப்போ பெரியது என்ற வீடு, வீடு பெரியது என்று சொன்னால் பெரிய ஒரு வீட்டை பற்றி நாம் பேசுகிறோம். பைதுன் கபீருன் என்றால் பெரிய வீடு, பெரிய வீடு. வீடு பெரியது என்பதற்கும் பெரிய வீடு என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் அடுத்த வகுப்புகளில் ஆழமாக விரிவாக பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் இப்போது இந்த ஷம்சியா கமரியாவுடைய எழுத்துக்களை பார்த்திருக்கிறோம். இங்கே நஜ்முன் என்ற சொல் தரப்பட்டிருக்கிறது. இங்கே நஜ்முன் என்ற சொல்லுக்கு முன்னால் இடம்பெற்றிருக்கிற நூன் என்பது ஷம்சியாவுடைய எழுத்தாக இருக்கிறது. எனவே இதற்கு முன்னால் அலிஃப்லாமை சேர்க்கும் போது அந்நஜ்மு என்று சொல்ல வேண்டும், அந்நஜ்மு என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது தீ குன், இந்த தீ குன் என்றது சொல், இது கோழியை குறிக்கின்ற ஒரு சொல். இது இதனுடைய ஆரம்பம் தாலாக இருக்கிறது. எனவே தால் என்பது ஷம்சியாவுடைய எழுத்து. அலிஃப்லாமை சேர்க்கும் போது அத்தீகு என்று இடம்பெறும். ரஜுலுன் என்பது மனிதனை குறிக்கின்ற சொல். ரா என்பது முதலாவது எழுத்து, ரா ஷம்சியாவுடைய எழுத்து. அலிஃப்லாமை சேர்க்கும் போது அர் ரஜுலு என்று இடம்பெறும். அதே போன்று தாலிபுன் மாணவன், தா, தா என்பது முதலாவது எழுத்து, தா ஷம்சியாவுடைய எழுத்து. அலிஃப்லாமை சேர்க்கும் போது அத் தாலிபு என்று இடம்பெறும். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இங்கே சில வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன, முழுமையான வசனங்கள், எழுவாய் பயனிலையை கொண்ட வசனங்கள். முதலாவது அன்னஜுமு பஈதுன், அன்னஜுமு பஈதுன். இங்கே அன்னஜுமு சந்திரன், பஈதுன் தூரத்தில் இருக்கிறது. இது ஒரு முழுமையான ஒரு வசனம். இங்கே அன்னஜுமு என்பதை நஜ்முன் பஈதுன் என்று சொன்னால் அது ஒரு முழுமையான வசனம் கிடையாது. அதை நாம் எப்படி அதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால், நஜ்முன் பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ள நட்சத்திரம், தூரத்தில் உள்ள நட்சத்திரம், தூரத்தில், அதாவது தூரமான நட்சத்திரம், தூரத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் என்று அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். நட்சத்திரம் தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது முழுமையான வசனம். அதை எப்படி மொழிபெயர்க்க வேண்டும், அதை அரபியில் எப்படி சொல்வதென்றால் அன்னஜ்மு பஈதுன் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று அர்ரஜுலு வாகிஃபுன், மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அஸ்ஸுக்கரு ஹல்வுன், சீனி சுவையானது. அத்தாலிபு மரியுன், மாணவன் நோயாளி. அத்தீக்கு ஜமீலுன், கோழி அழகானது. அத்தஃப்தரு ஜதீதுன், அத்தஃப்தரு ஜதீதுன், கொப்பி புதியது. அத்தாஜிரு கனியுன், வியாபாரி செல்வந்தன், பணக்காரன். அத்துக்கானு மஃப்தூஹுன், கடை திறந்திருக்கிறது. அல்வலது ஃபகீருன், சிறுவன் ஏழை. அத்துஃபாஹு லதீதுன், அப்பிள் பழம் சுவையானது. அத்தபீபு தவீலுன், வைத்தியர் நீளமானவர். வல்மரீது கஸீருன், நோயாளி குட்டையானவர். எனவே கஸீருன் என்பது குட்டையானவர் என்பதை குறிக்கும். தவீலுன் என்பது உயரமானவர், நீளமானவர் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்தது இங்கே ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. இங்கே சில சொற்கள், அதாவது நாம் இப்போது ஷம்சியா கமரியாவை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த ஷம்சியா கமரியா ஆகிய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொற்களுக்கு முன்னால் அலிஃப்லாம் சேர்க்கும் போது அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் பயிற்றுவித்துக் கொள்வதற்காக வேண்டி இங்கே ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. முதலாவது அல்பாபு, அல் பாபு. இங்கே பா இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து பா, அது அந்த எழுத்துக்கு முன்னால், அதாவது இந்த சொல்லுக்கு முன்னால் அலிஃப்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பா என்பது கமரியாவுடைய எழுத்து. எனவே அல் பாபு என்று சொல்ல வேண்டும், அப்பாபு என்று சொல்வது கூடாது, தவறு. அடுத்தது அத்தாஜிரு, தா என்பது ஷம்சியாவுடைய எழுத்து. எனவே அல் தாஜிரு என்று சொல்ல முடியாது, அத்தாஜிரு.
அதே போன்று அன்னஜுமு இதுவும் ஷம்சியாவுடைய எழுத்து. அல் கமரு இது கமரியாவுடைய காஃப் என்பது கமரியாவுடைய எழுத்து. அத்தீகு டால் என்பது ஷம்சியாவுடைய எழுத்து. எனவே அத்தீகு என்று சொல்ல வேண்டும். அல் மா மீம் என்பது கமரியாவுடைய எழுத்து. அல் மா என்று சொல்ல வேண்டும். அதே போன்று அஸ்ஸரீரு அஸ்ஸரீரு சீன் ஷம்சியாவுடைய எழுத்து. அல் பைத்து பா கமரியாவுடைய எழுத்து. அல் மஸ்ஜிது மீம் கமரியாவுடைய எழுத்து. அர் ரஜுலு ரா ஷம்சியாவுடைய எழுத்து. அஸ் சுக்கரு சீன் ஷம்சியாவுடைய எழுத்து. அல் வரகு வாவ் கமரியாவுடைய எழுத்து. எனவே ஷம்சியா கமரியா ஆகிய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொல்லுக்கு முன்னால் அலிஃப்லாமை சேர்க்கும் போது கமரியாவுடைய எழுத்தாக இருந்தால் அல் என்ற சவுண்டிலும், ஷம்சியாவுடைய எழுத்தாக இருந்தால் அந்த எழுத்து சத்தா செய்யப்பட்டு அன்னஜ்மு அத்தீகு அஸ்ஸுக்கரு அஸ்ஸரீரு என்று சத்தா செய்து அதை நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது இங்கே ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. முதலாவது எழுவாயாக வரக்கூடிய பொருத்தமான சொல்லை இங்கே போட வேண்டும். கனியுன் என்ற சொல் தரப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே நாம் பொருத்தமான ஒரு சொல்லை போட வேண்டும். அல் வலது கனியுன் அல்லது அல் முதர்ரிசு கனியுன் அல் பை அத்தபீபு கனியுன் என்று பொருத்தமான சொல்லை இங்கே முதலாவது போட வேண்டும். அதே போன்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஆறு வசனங்கள் அதற்கு முன்னால் பொது பொருத்தமான ஒரு எழுவாய் சொல்லை நாம் போட வேண்டும். அதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். அதே போன்று இங்கே அலிஃப் என்ற பகுதி இருக்கிறது, பா என்ற பகுதி இருக்கிறது. இதிலே பொருத்தமான சொல் அதாவது அலிஃப் பகுதியில் இருக்கிற பொருத்தமான சொல்லுக்கு இந்த சொல் இந்த பகுதியில் இருக்கின்ற சொற்களுக்கு பொருத்தமான சொல்லை அதாவது பொருத்தமான எழுவாய் பயனிலையை இங்கே இருந்து நாம் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே தரப்பட்டிருப்பது அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பித்து வந்திருக்கின்ற இந்த அத்தனை சொற்களும் எழுவாயாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு சொல்லையும் எழுவாயாக வைத்து அதற்கு பயனிலையாக வரக்கூடிய பொருத்தமான சொற்களை இங்கே நாம் தெரிவு செய்ய வேண்டும். இதையும் ஒரு பயிற்சியாக செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். அதே போன்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற புதிய சொற்கள் முதலாவது ஹொல்வுன் என்றால் சுவையானது, தவீலுன் என்றால் நீளமானவன் அல்லது நீளமானது, மரியபுன் என்றால் நோயாளி, ஃபகீருன் என்றால் ஏழை, அத்துக்கானு கடை, கசீருன் என்றால் குட்டையானவன் ஷோட்டானவன், கனியுன் என்றால் பணக்காரன், அத்துஃபாஹு என்றால் அப்புல் பழம் என்பது இந்த சொற்களுக்கான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் ஷம்சியா கமரியாவை எப்படி உச்சரிக்க வேண்டும் அதற்கான சில பயிற்சிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இங்கே தரப்பட்டிருக்கின்ற சொற்களை முதலில் ஷம்சியாவுடைய சொற்களா அல்லது கமரியாவுடைய சொற்களா என்பதை அடையாளம் கண்டு அதற்கு பின்னால் அலிஃப்லாமை சேர்த்ததற்கு பிறகு அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த சொற்களை கொண்டு நாம் பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்த வகுப்பிலே புதிய ஒரு விடயத்தை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.